ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல ரிலீஸ் ஆயிருக்க தி லெஜண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் ஊ சாங் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பாத்தீங்கன்னா 2021 ரிலீஸ் ஆன ஒரு படம். இந்த படத்தை ஜூ ஜியாங் டைரக்ஷன் பண்ணிருக்காங்க. இதுல டிங் ஹாய், பேன் செங் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இப்ப இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஊருக்குள்ள ரொம்ப வருஷம் கழிச்சு வராங்க. வரும்போதே பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய நல்ல பேரோட வராங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்க புலி கூட எல்லாம் சண்டை போட்டு ஒரு மிகப்பெரிய ஃபேமோட வராங்க. அதனாலேயே ஊர் மக்கள் கிட்ட ரொம்ப நவே நல்ல பேர் இருக்கு. அதே மாதிரி அவருக்கு ஒரு சூப்பர் ஒரு போஸ்டிங்கும் போட்டு கொடுக்கறாங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில அவங்க நேரா அவங்க அண்ணன் வீட்ல போய் தங்க போறாங்க. அவங்க அண்ணனுக்கு கல்யாணம் ஆகி ஒரு வைஃப் இருக்காங்க. அவங்களுக்கு அந்த கல்யாணத்துல விருப்பமே இல்லாம வாழ்ந்துட்டு வராங்க. ஒரு சில கட்டாய ரீசன்னால கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்க. அவங்களுக்கு நம்ம ஹீரோவை பிடிச்சு போக அதெல்லாம் முடியாதுன்னு அவர் தட்டியிருந்து கழிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்துல அவங்க அண்ணன் இறந்துடுறாங்க. அவங்க அண்ணன் எப்படி இறந்தாங்க, இதுக்கு பின்னணியில யார் இருக்கா அப்படின்றதெல்லாம் ரொம்ப நீட்டா சொல்லியிருக்க படம் தான் தி லெஜண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் ஊ சாங். இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ், தமிழ் டப்பிங் ரொம்ப நீட்டா லிப்சிங் கூட பண்ணி கொடுத்திருக்காங்க. ஸ்டோரி பிளாட் பாத்தீங்கன்னா இது ஒரு ஓரளவு ஓகேவான ஸ்டோரி பிளாட்னு சொல்லலாம். பெருசா சொல்லிக்கிற அளவு எதுவும் கிடையாது. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பாத்தீங்கன்னா படத்தில் நடிச்சிருக்க எல்லாருமே ஒரு ஓகேவான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. கேரக்டர் ரைட்டிங் பாத்தீங்கன்னா ஓரளவு டீசென்டான கேரக்டர் ரைட்டிங் சொல்லலாம். ஒன்னும் பெருசா அவங்க கேரக்டர் எழுதிட்டாங்க இவங்க கேரக்டர் எழுதிட்டாங்கலாம் சொல்ல முடியாது. ஆனா ஓரளவு ஓகேவா எழுதிருக்காங்க. நம்ம ஹீரோ கேரக்டரை பொறுத்தளவு சூப்பரா தைரியமா எழுதிருக்காங்க. ஹீரோயின் கேரக்டர் நீட்டாவே எழுதிருக்காங்க. ஸ்கிரீன் பிளே வைஸ் பாத்தீங்கன்னா படம் வந்து கொஞ்சம் ஆன் அண்ட் ஆஃபா தான் இருக்கு. ஒரு சில சீன்ஸ் நல்லா இருந்தாலும் பல சீன்ஸ் வந்து பயங்கர கிரிஞ்சா தான் இருக்கு. இவங்க ஸ்கிரீன் பிளே இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணி இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா பல சஸ்பென்ஸ் ஃபேக்டர்லாம் வச்சு எடுத்திருந்தானா நல்லாவே இருந்திருக்கும். டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா சினிமோட்டோகிராஃபில படத்துக்கு என்ன வேணுமோ ரொம்ப நீட்டாவே பண்ணி கொடுத்துருக்காங்க. சவுண்ட் எஃபெக்ட்ஸ் பிஜிஎம் எல்லாமே நல்லாவே இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆக்ஷன் சீக்வன்ஸை பொறுத்தளவு படத்துல பெருசு ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் இல்ல, ஒரு ரெண்டு சீன் தான் இருக்கு. இதெல்லாம் பாக்கிறதுக்கு ஓகேவாவே இருக்கு. ஓவராலா பாத்தீங்கன்னா இது ஒரு டீசென்டான ஒன் டைம் வாட்சபிள் படம் தான். பாக்கணும்னு ஆசைப்பட்டா ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.